வந்து நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அதில் வந்து நம்ம நம்மளோட டெஃபினேஷன் பார்த்தோம். டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி இங்கே போட்டிருக்கேன். சின்ன ரீகேப் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு செக்ஷன் 45 வந்து நம்மளோட சார்ஜிங் செக்ஷன். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனி ப்ராஃபிட் ஆர் கெயின் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் சார்ஜபிள் அண்டர் த ஹெட் கேபிட்டல் கெயின் இன் ப்ரீவியஸ் இயர். அதாவது என்ன சொல்கிறாங்க, எதி ப்ராஃபிட் ஆர் கெயின், ஏதோ ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா கெயின், எதுலேருந்து ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர், என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, கேபிட்டல் அசட்டை. ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அந்த அசட்லேருந்து கிடைக்கக்கூடிய கெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் கெயின் அப்படின்ற ஒரு ஹெட்டுக்கு கீழே நம்ம ப்ரீவியஸ் இயரில் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா, அந்த ப்ரீவியஸ் இயரில் அக்கர் ஆனதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தான் கேபிட்டல் கெயினில் வந்து சார்ஜ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர். நம்மளோட லா மேக்கர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சேல். சேல் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எக்ஸ் அப்படின்றவர் ஒய்க்கு ஏதோ ஒரு பொருளை விற்பார். ஸோ அதுலேருந்து அவருக்கு ஒரு கெயின் கிடைக்கும், அது வந்து சேலுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச்னால் நம்மளோட பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. ரிலங்குவிஷ்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படி ஐ மீன் அசெட் அப்படின்னா வந்து ரிலங்குவிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு ரைட்டை வந்து நம்ம கொடுக்கறது. ஓகேவா, ஒரு விஷயத்துக்காக நம்மளோட ரைட்டை வந்து நம்ம கொடுக்கறது, அதை வந்து ரிலங்குவிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து நம்ம நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் லாஸஸ் இருக்கும், அந்த லாஸை வந்து அவங்களோட ஷேர் கேபிட்டல் வச்சு செட் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த லாஸை நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த லாஸை செட் ஆஃப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரிலிங்குவிஷ்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய விஷயங்களை சரண்டர் பண்ணி அது மூலமாக கிடைக்கிற கெயின்ஸ், அதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்டிங்கிஷ்மெண்ட். ரிலிங்குவிஷ்மெண்டோட ஆப்போசிட் வந்து எக்ஸ்டிங்கிஷ்மெண்ட். இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, சே சுரேஷ்னு ஒருத்தர் வந்து நம்ம எல்லாம் சம்மலையும் பார்த்துருப்போம் சின்ன வயசில். நம்மளோட சுரேஷ் வந்து அப்ளிகேஷன் 2 ரூபா கட்டியிருப்பார், அலாட்மெண்ட்டுக்கு 1 ரூபா கட்டியிருப்பார், அதுக்கப்புறம் இருக்க 2 ரூபா அவரால் பாவம் கட்ட முடியாமல் போயிடும். ஸோ என்ன பண்ணிடுவாங்க, கம்பெனி எங்களுக்கு வந்து இவனால் இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஷேர்ஸை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிடுறாங்க. ஃபோர்ஃபிட்டை என்ன பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. இனிமேல் அவர் வந்து அந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டராக இருக்க முடியாது, ஏன்னா அவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்டிங்கிஷ்மெண்ட்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து கம்பல்சரி அக்விசிஷன் தேர் ஆஃப் அண்டர் எனி லா. கம்பல்சரி அக்விசிஷன் அப்படின்னா, இப்போ வந்து சே உங்கள் ஊரில் வந்து புதுசாக ஒரு ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அதை சுற்றி இருக்க இடம் எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அக்வயர் பண்ணிக்கிறாங்க இல்லையா. கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து காலி பண்ணுங்கள், இது வந்து ஏர்போர்ட்டுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இருந்தவங்களாலும் துரத்திடுவாங்க. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி கம்பல்சரி அக்விசிஷன் பண்ணுற எல்லா ட்ரான்ஸ்ஃபருமே வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ணுறாங்க நம்ம இன்கம் டேக்ஸில். அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட். என்கிட்ட ஒரு 1000 கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இல்லை இருக்குதுன்னு சொல்லி யாரும் திருட வந்துடாதீங்க. 1000 கிலோ தங்கம் வந்து இப்போ என் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன்னா, இப்போ அந்த தங்கத்தை வந்து நான் வீட்டில் வச்சுருக்கிறது வந்து வேஸ்ட்டு, நான் வந்து பேசாமல் ஒரு கடை ஆரம்பித்து அந்த தங்கத்தெல்லாம் விற்று வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், என் வீட்டில் இருக்க ஜுவல்லரி எல்லாத்தையும் தூக்கி கடையில் ஒன்று ஓப்பன் பண்ணி நான் வந்து விற்றுடுறேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, என்னோடய கேபிட்டல் அசட் ஸ்டாக் இன் ட்ரேடாக மாறிடுது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கேபிட்டல் அசட் ஸ்டாக் இன் ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அதையும் நம்ம என்னவாக கன்சிடர் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது, அலோவிங் த பொசிஷன் ஆஃப் எனி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டு பி டேக்கன் ஆர் ரீடெயின் இன் த பார்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி கான்ட்ராக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறீங்க, ஸோ அதோட பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அதோட நார்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் வந்து கொடுக்குது, அது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு மெம்பர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு புது பில்டிங் கட்டுறாங்க, அந்த பில்டிங்கில் வந்து மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாட் தராங்க. ஸோ அப்போ வந்து அந்த பில்டிங் வந்து அந்த பில்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் கிடைக்கிறனால அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் ஜாலியாக போய் எப்போ வேணால் போய் தங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. ஸோ
அந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் என்டர் ஆகுறீங்க. என்ன கான்ட்ராக்டில்? நான் இந்த கம்பெனி, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நான் ஒரு மெம்பர் ஆகிறேன். ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறதால உங்களுக்கு ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் கிடைக்குதா? ஸோ இதையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது, எனி ட்ரான்சாக்ஷன் விச் ஹேஸ் த எஃபெக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் எனேபிளிங் த என்ஜாய்மெண்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுவும் சிமிலர் டு த அபவ் தான். ஸோ அது பார்க்க வேண்டாம். அடுத்தது, ரிடெம்ஷன் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். ரிடெம்ஷன் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம், மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ டைரெக்டாக நம்ம சம்முக்கு போகலாம். ஓகேவா? இப்போ சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். நான் போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன், லிஸ்டட் ஷேர்ஸ், அன்லிஸ்டட் ஷேர்ஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் மற்ற அசெட்ஸ், அதாவது நான் ஃபினான்ஷியல் அண்ட் மற்ற அசெட்ஸ் எல்லாமே வந்து அதோட பீரியடை வச்சு தான் நம்ம அதை வந்து ஷார்ட் டேர்மா இல்லை லாங் டேர்மான்னு கண்டுபிடிப்போம். இல்லையா? லிஸ்டட் ஷேர்ஸாக இருந்துச்சுன்னா 1 இயர். 1 இயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 மந்த்ஸ்ன்னு அர்த்தம். இதுதான் நான் உங்களுக்கு போன கிளாஸில் சொன்னேன். அன்லிஸ்டட்னா 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்னா 24 மந்த்ஸ். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா அதே மாதிரி 24 மந்த்ஸ். அப்படி இல்லைனா 2 இயர்ஸ். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயர்னா இட் இன்க்ளூட்ஸ் 12 மந்த், 2 இயர்ஸ்னா 24 மந்த்ஸ், அண்ட் எனி அதர் அசெட் வந்து நம்ம 3 இயர்ஸ் பார்ப்போமா? 3 இயர்ஸ்னா என்னது? 36 மந்த்ஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறோம், லிஸ்டட் ஷேர் வந்து நான் வாங்கி ஒரே வருஷத்துக்குள்ளே விற்றுட்டேன், அதாவது லெஸ் தென் 1 இயரில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னா அதை நான் என்னவா கன்சிடர் பண்ணுவேன்? என்னோடய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கன்சிடர் பண்ணுவேன். அதே வந்து என்னோடய லிஸ்டட் ஷேர்ஸை நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விற்றுனா என்னவா பண்ணுவேன்? வெரி குட், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக கன்சிடர் பண்ணுவேன். அதே மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்லிஸ்டட் ஷேர் வந்து நான் 2 வருஷத்துக்குள்ளே விற்றுறேன்னா என்னது எனக்கு? வெரி குட், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதே நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் விற்றேன்னா சூப்பர், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதே மாதிரி தான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியும். நான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 2 வருஷத்துக்குள்ளே விற்றுட்டேன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், 2 வருஷத்துக்கு அப்புறமா விற்கிறேன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதர் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், அதாவது என்னோடய ஜுவல்லரியாக இருக்கட்டும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அன்லிஸ்டட் ஷேர்ஸ், லிஸ்டட் ஷேர்ஸ், இந்த 3 கேட்டகரியிலும் வராத எந்த ஒரு கேபிட்டல் அசெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசெட்டாகவே இருந்தாலும் சரி, 3 வருஷத்துக்கு அப்புறமா நான் விற்கிறேன் அப்படின்னும் போது அது என்னுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆகிடுது. சாரி, 3 வருஷத்துக்குள்ளே விற்கிறேன் அப்படின்னும் போது என்னோடய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆகிடுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் விற்றேன்னா அது என்னவாகுது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக ஆகிடுது. ஓகேவா? ஸோ இல்லை, நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் நமக்கு என்ன கொடுக்கும்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஆப்வியஸாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிடுச்சா? சூப்பர். இப்போ வந்து நம்ம காம்பியூட்டேஷன் போயிடலாம், அவ்வளோதான். இப்போ காம்பியூட்டேஷன் வந்து நம்மளோட லா மேக்கர்ஸ் நமக்கு ஒரு அழகான காம்பியூட்டேஷனுக்கான ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளோட எண்ட் ரிசல்ட், அதாவது கேபிட்டல் கெயின், அது ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, அது வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிட்ரேஷன். ஓகேவா? அடுத்தது வந்து எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட், அப்புறமா வந்து நெட் சேல் கன்சிட்ரேஷன். இப்படி சொன்னேன்னா கண்டிப்பாக வந்து இது என்னது இது என்னதுன்னு எல்லாருக்கும் டவுட் வரும். நான் ஒரு சின்ன கதை மாதிரி ஆரம்பிக்கிறேன், அதுலேருந்து நம்ம அப்படியே சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? அவன் பேர் சாமி. ஓகேவா? சாமி என்ன பண்ணுறாரு, ஒரு லேண்ட் வாங்குறார். ஓகேவா? ஒரு அழகான லேண்ட். அந்த லேண்டில் வந்து மரம், செடி, கொடி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த லேண்டை வந்து அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு தெரியுமா? இந்த லேண்டை அவர் 30 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? ரொம்ப சந்தோஷம். ஸோ அவர் வந்து அழகாக ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு. அந்த லேண்டில் வந்து மரம், செடி இருக்குது. ஸோ இப்போ வந்து இவர் யோசிக்கிறார், 30 லட்ச ரூபாய்க்கு லேண்டு வாங்கிட்டோமே, இப்போ இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் நினைக்கிறாரு சின்னதாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, சின்னதாக குட்டியாக ஒரு வீடு கட்டுறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீட்டை கட்டுறதுக்கு அவருக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? இந்த வீட்டை கட்டுறதுக்கு அவருக்கு 5 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ அப்புறமா காம்பவுண்ட் வால்லாம் போடுறாரு, இந்த எல்லாமே டோட்டலாக சேர்த்து அவருக்கு எவ்வளோ ஆகுது? 5 லட்ச ரூபா ஆகுது. இப்போ வந்து இவருக்கு திடீர்னு அமெரிக்காவில் ஒரு வேலை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சாமி என்ன பண்ணுறாரு, யூஎஸ் போயிடுறாரு. பட் யூஎஸ் போகும்போது இந்த வீட்டை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு மனுஷனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கர் வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? அந்த புரோக்கர் வந்து சொல்கிறாரு, அண்ணா நான் வந்து உங்களுக்கு இந்த வீட்டை வாங்குறதுக்கு நான் வந்து ஒரு ஆள் பிடிச்சி தரேன், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து 50,000 ரூபா கமிஷன் மட்டும் கொடுத்துடணும், அப்படி கொடுப்பீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு இந்த வீட்டை வந்து விற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்மளோட புரோக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, குப்புசாமி அப்படின்னு ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த ஆளுக்கு என்ன வேணும், இந்த வீடோடு சேர்ந்துருக்க லேண்டு. அதை பார்த்ததும் அவருக்கு வந்து ரொம்ப ஜாலியாக மண்டைக்கு மேலே பல்பெல்லாம் எரிஞ்சிருச்சு. ஐயா சூப்பர், வீட்டோட நமக்கு லேண்டோட சேர்த்து நமக்கு வீடும் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டோட விலை எவ்வளோன்னு கேட்கும்போது சாமி வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த லேண்டோடு சேர்த்துருக்க வீட்டை வந்து 60 லேக்ஸுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குப்புசாமி சாமி கிட்ட 60 லட்சம் கொடுத்தாக்கா இந்த வீட்டோட மனையோடு சேர்ந்த வீடு வந்து அவருக்கு கிடச்சிடும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸ்டோரி புரிஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து நம்ம செம்ம சால்வ் பண்ணிடலாம். இதுதான் நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள். நம்மளோட சாமி எவ்வளோக்கு வாங்கியிருந்தாரு, 30 லட்சரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு, 5 லட்சரூபாய்க்கு வீடு கட்டினாரு, கட்டின வீட்டை 50,000 ரூபா புரோக்கருக்கு காசை கொடுத்து எவ்வளோக்கு வித்துட்டாரு, 60 லட்சரூபாய்க்கு வித்துட்டாரு. கதை முடிஞ்சிருச்சா? இப்போது கதைக்கு அப்புறமா ஐடி ஆஃபீஸர் என்ன கேட்குறாரு, இப்போ இதுலேருந்து கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவர் கொடுத்துட்டார் ஓகேவா. இப்போது கேபிட்டல் கெயின் வந்து என்னவா நம்ம பண்ண போகிறோன்னா, ஃபைண்ட் த கேபிட்டல் கெயின் அஸ்யூமிங் ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்க போகிறோம், அதை வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல இல்லையா, நம்மளோட சாமி வந்து எந்த வருஷம் வாங்கினார், எந்த வருஷத்துக்கு குப்புசாமிக்கு விற்றாரு, இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே வந்து நமக்கு கொடுக்கல நம்மளோட சம்மில். அதனால் நம்ம இதை என்ன அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம், ஷார்ட் டேர்ம் இன் நேச்சரை அஸ்யூம் பண்ணிவிட்டு நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் ஓகே. நம்ம ஃபார்மேட் படி இருக்க ஃபஸ்ட்டு விஷயம் சேல் வேல்யூ. சேல் வேல்யூனா மொத்தமாக நான் விற்றப்போ எனக்கு எவ்வளோ காசு கிடைக்குதோ அதுதான் என்னுடைய சேல் வேல்யூ ஓகேவா. ஸோ நம்மளோட சாமிக்கு குப்புசாமிக்கு பில்டிங்கை விற்ற உடனே எவ்வளோ காசு கிடச்சிது மொத்தமாக அவருக்கு 60 லேக் கிடச்சிருக்குமா. அந்த 60 லேக் தான் நம்மளுடைய சேல் கன்சிட்ரேஷன் அப்படின்னா ஃபுல் சேல் வேல்யூ ஓகேவா. இப்போது எக்ஸ்பென்ஸ் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ இன்கவர் ஆச்சு அது விற்கிறதுக்கு. நம்ம வந்து புரோக்கருக்கு 50,000 ரூபா கொடுத்தாரு அவர். ஸோ அந்த 50,000 ரூபா வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் கனெக்ஷன் டு சேல் ஓகேவா. அதுதான் வந்து நம்மளுடைய 50,000 அதாவது புரோக்கரேஜ் காசு. இப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 59 லேக் 50,000 கிடைக்குமா. இந்த 59 லேக் 50,000 என்னது, நம்மளுடைய நெட் சேல் கன்சிட்ரேஷன். இந்த 59 லேக் 60,000 என்னது நமக்கு நெட் சேல் கன்சிட்ரேஷன் ஓகேவா. அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த நெட் சேல் கன்சிட்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடச்சிரும். என்ன கிடைக்கும் நமக்கு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடச்சிரும். கிடச்சிருமா? ஸோ எப்படி கிடைக்குது பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் எவ்வளோ சொல்லியிருக்கோம் நம்ம எவ்வளோ வாங்கினாருக்கு நம்மளோட சாமி அந்த லேண்டை மொத்தம் வாங்கும்போது 30 லட்சரூபாய்க்கு வாங்கினாரா. ஸோ அந்த 30 லேக்ஸ் அப்படியே போட்டுடணும். அடுத்தது வீடு கட்டுறதுக்கு, காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்குலாம் எவ்வளோ செலவாச்சு, 5 லட்சரூபா செலவாச்சு. ஸோ அந்த 5 லட்சரூபாயும் இங்கே போட்டுக்கணும். ஸோ இந்த ரெண்டு காசையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். எதுலேருந்து பண்ண போகிறோம், நெட் சேல் கன்சிட்ரேஷன்லேருந்து. பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பார்ப்போமா. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வரும், 24 லேக் 50,000 வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஓகேவா. சம் வந்து இவ்வளோ தான், நம்மளோட பேசிக்கான 5th ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா தான் இது. ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணுவோமா, அதே தான் இங்கேயும். என்ன இங்கே கொஞ்சம் டீட்டெயில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ஃபார்மேட்டில் வந்து நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அப்புறமா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரியான டேர்ம்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே வந்து நம்மளோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வர ஒரு விஷயம். இதை வந்து நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இந்த ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு புரியணும். இது நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க, சம் போடுங்க, டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கும் ஒரு தனி வீடியோ போட்டேன் ஓகேவா. இன்னும் ஏதாவது சம் சால்வ் பண்ணுனாலும் சொல்லுங்கள், நான் அதுக்காகவும் ஒரு தனி வீடியோ போட ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ.